نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய அனைத்து காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக அந்த மறுமை நாளில் நமக்கு தந்தருளி அவனுடைய ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, பெரியவர்களே, சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நிழல் இல்லாத அல்லாஹ்வுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அரசினுடைய நிழலில் அந்த மறுமை நாளில் யாரெல்லாம் அதற்கு தகுதியானவர்கள் என்பதை தொடர்ந்து நாம் ஒவ்வொரு தினங்களாக பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை ஏழு நபர்களுக்கு அவன் வழங்குகிறான். அதில் முதல் சாரார் அல் இமாமுல் ஆதில், நீதியை நிலைநாட்டும் தலைவர்.
وصاب النسر في عبادة ربي الله وديه ونكسة وليباتين ஊரிய இளைஞர் இரண்டாவது மனிதர் வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்குன் ஃபில் மசாஜித் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு தன்னுடைய உள்ளத்தை அதிகமதிகம் தொடர்பு வைத்துக் கொண்ட மனிதர் மூன்றாவது சாரா வரஜுலானி ஸஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வதஃபர்ரத அலைஹி அல்லாஹ்வுக்காக வேண்டியே இணைந்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரிகின்ற நண்பர்கள் நான்காவது சாரா வரஜுலுன் தலப்துஹு இம்ராஹத்தும் ராத்து மன்சபின் வஜமாலின் பக்கால இன்னி அஹாஃபுல்லா உயர்குலத்து அழகான ஒரு பெண் விபச்சாரத்திற்காக வேண்டி உங்களை அழைக்கும் பொழுது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று ஒதுங்குகிறாரே அந்த மனிதர் ஐந்தாவது மனிதர் ஆறாவதாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறது ورجلٌ تصدق أخفى حتى لا تعمل شماله ما تنفك يمينه الله உடைய பாதையில் ஒருவர் தர்மம் செய்வார் அவர் எப்படிப்பட்ட தர்மசாலியாக இருப்பார் என்றால் வலதுகரம் கொடுக்கின்ற அந்த தர்மம் இடதுகரத்திற்கு தெரியாத அளவுக்கு மிக ரகசியமாக தர்மம் செய்கிறவர் அந்த ஆறாவது சாரார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார் அன்றிருக்கும் பாக்கத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே ஐந்தால கொள்கையை பொறுத்தவரையில் நேரம் ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு தியாகத்தை தவிர வேறு எந்த தியாகமும் அந்த தொழுகையில் இல்லை ஆகவே பெரும்பான்மையான மக்கள் அந்த தொழுகையுடைய விஷயத்தில் ஓரளவுக்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போன்று நோன்பு அதிகாலை புலகிலிருந்து மகரிபு வரை உண்ணாமல் பருகாமல் உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருக்கிற ஒரு தியாகம் இதையும் பெரும்பான்மையான இஸ்லாமிய சமூகம் செய்வதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் பொருளாதாரத்தை செலவு செய்து செய்கிற இபாதத்துகள் இருக்கின்றதே அது குறித்து நாம் சரியான ஒரு ஆய்வு செய்வோமே ஆனால் பெரும்பான்மையான மக்கள் தோற்றுப்போகிற ஒரு இபாதத் பொருளாதாரத்தை கொண்டு செலவு செய்கிற ஒரு இபாதத் அது ஹஜ்ஜானாலும் ஜகாத்தானாலும் தர்மமானாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிற என்ன பிற காரண காரியங்களானாலும் ஏன் அது நமக்கு ஒரு சிரமமாக தெரிகிறது என்றால் பணத்தை பொறுத்தவரையிலே நாம் சிரமப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒன்று அதனுடைய எதிர்காலத்திற்கு அடிப்படையாக தேவைப்படுகிற ஒரு உபகரணமான ஒரு காரியம் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததிகள் என்று எதிர்காலத்தில் நமக்கு தேவையான அடிப்படையான ஒரு அம்சம்தான் பொருளாதாரம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரம் என்னிடத்திலோ உங்களிடத்திலோ வந்துவிடுமேயானால் அந்த பொருளாதாரத்தை செலவழிப்பது என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது உதாரணத்திற்கு நம்முடைய வாழ்விலே நிகழ்கின்ற எத்தனை எத்தனையோ உதாரணங்களை இதற்கு மேற்கோளாக கூறலாம் ஒரு புறம் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரங்கள் அனைத்தையும் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தால் இதன் யதார்த்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய மக்களுக்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ அல்லது நமக்கோ உலகத்தில் ஏதாவது ஒரு காரியம் நிகழ வேண்டும் அல்லது தேவை என்று வரும் பொழுது அதற்காக வேண்டி நாம் ஓடி ஓடி வாரி வாரி இழைத்து செலவு செய்வோம் அப்பொழுதெல்லாம் பணத்தின் மதிப்பு நமக்கு தெரியாது அப்படி செலவு செய்ய வேண்டும் தான் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்று வரும் பொழுது அந்த பொருளாதாரத்தை பெரிதாக நினைக்கின்றோம் அதை கொடுப்பதற்கு மனம் தயங்குகிறது இப்படியே வாரி வாரி கொடுத்தால் நாம் ஏழையாகி விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்படுகிறது அதே நேரத்தில் திருமணம் என்பது எனது வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல லட்சம் செலவு செய்கிற அன்பர்களை நாம் பார்க்கிறோமா இல்லையா ஊரை அழைத்து விருந்து போடுவது
அந்த திருமணத்திற்கு நிகராக வேறு திருமணமே இல்லை என்று ஊரார் நிச்சயிக்கிற அளவுக்கு செலவு செய்வது